நம்மளோட லைஃப்பில் எப்போவுமே நமக்கு ஒன்று நடந்துட்டா அதையே நினச்சி நம்ம காலத்தை இழந்துடுறோம். ஆனால் அப்படி இருக்கவே கூடாதுன்னு நான் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம லைஃபோட ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோடது, அது நிரந்தரமில்லாது. அதிலேயே நம்ம ப்ராப்ளம் மட்டுமே யோசித்து நம்மளை நாமளே விளக்கணும். ஒன்று நடந்துட்டால் அதை அந்த நிமிஷமே மறந்துட்டு அடுத்த நிமிஷத்தை ஹாப்பியாக எப்படி இருக்கலாம்னு ட்ரை பண்ணணும். இவ்வளோதான் வாழ்க்கை. நம்மளோட வாழ்க்கையே நமக்கு நிரந்தரம் இல்லாதப்போ நம்மளோட ப்ராப்ளம் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், சேட்டாக இருந்தாலும் சரி ஹாப்பியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அந்த நிமிஷமே விட்டுட்டு என் மனசில் எந்த யோசனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லைன்னு ஃப்ரீயாக இருங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும்.